ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரன்ஜிக்கி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2019 டிசம்பர் மாதத்துக்குள்ளே அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கு ஆன வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ஃபஸ்ட்டாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல அமர்வு. சென்னை நீதிபதி ராமகிருஷ்ணன், சாய்பால் தாஸ் குப்தா, ரெண்டு பேர் வந்து தென்மண்டல அமர்வு நீதிபதியாக நியமிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது, இந்திய வேளாண் ஆராய்ச்சி பணி விஞ்ஞானிகள் சங்கத்தின் தலைவர் சா மணிவண்ணன். மூணாவது, திரிபுரா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அகில் குரேஷி. நான்காவது, தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் தலைமை தகவல் ஆணையர் ஆர் ராஜகோபால். அஞ்சாவது, தமிழக ஆளுநரின் செயலாளர் ஆனந்தராவ் விஷ்ணு. ஆறாவது, இலங்கையின் புதிய அதிபர் கோத்தபாய ராஜபக்சே. ஏழாவது, இலங்கையின் புதிய பிரதமர் மகேந்திர ராஜபக்சே. அதிபருக்கும் பிரதமருக்கும் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறது பிரதமர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக. எட்டாவது, மத்திய நிதி அமைச்சகத்தின் புதிய தலைமை கணக்கு அதிகாரி சிஜிஏ சோமராய் பர்மன். ஒன்பதாவது, தமிழக அரசின் உள்துறை செயலர் எஸ்கே பிரபாகர். பத்தாவது க்வெஸ்சன், தெற்கு ரயில்வேயின் புதிய தலைமை இயக்க மேலாளர் தெற்கு ரயில்வேக்கு நீனு இட்டியரா. அதுக்கடுத்து பதினோராவது க்வெஸ்சன், ஆல்பர்ட் நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சை. இவர் வந்து கூகுளுடைய சிஇஓவாகவும் இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். பன்னெண்டாவது க்வெஸ்சனு, மத்திய உள்துறை அமைச்சக ஆலோசகர், உள்துறை அமைச்சகத்துடைய ஆலோசகராக இருக்கிறாரு. இவர் வந்து கே விஜயகுமார். பதிமூணாவது க்வெஸ்சன், தென்மண்டல தலைமை இராணுவ அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் பாண்டலா நாகேஸ்வர ராவ். பதினாலாவது க்வெஸ்சன், இந்திய சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் புதிய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் கமலவர்த்தன ராவ். பதினஞ்சாவது க்வெஸ்சன், ஃபீஃபா அதாவது எஃப்ஐஎஃப்ஏ வின் சர்வதேச கால்பந்து மேம்பாட்டு தலைவர் ஆர்சன் வெங்கர். பதினாறாவது க்வெஸ்சன், தேசிய பங்குச்சந்தையின் என்எஸ்இ அப்படின்னு சொல்லுவாங்க புதிய தலைவர் கிரீஷ் சந்திர சதுர்வேதி. பதினேழாவது க்வெஸ்சன், டிஆர்ஐஎஃப்இடி ட்ரைஃப்டின்னு சொல்லுவோம், ட்ரைஃப்டின் முதன்மை வடிவமைப்பு ஆலோசகர் ரித்து பெரி. பதினெட்டாவது மகாராஷ்டிராவின் புதிய முதல்வர் உத்தவ் தக்காரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து
கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவும் கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள். குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமில் வந்து நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து 100% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் எல்லாமே பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.